விட்டுக்கு அப்புறம் நாளைக்கு வந்து நாற்று வைக்கணும். அது தண்ணி விட்டு பார்த்து அப்புறம் சரி அப்சி கடுப்போங்க. இன்றைக்கி வந்து பெரியம்மா வந்து ஊருக்கு போயிட்டாங்க, அதனால் வந்து அப்சி கடுப்போங்க. தண்ணி விட்டு பார்க்கலாம், தண்ணி விட்டு வந்து இப்போ தண்ணி விட்டு பார்த்தா நாளைக்கு தண்ணி விட்டு நாற்று வச்சுக்கலாம். அரை கேட்டு வந்து திருப்பிட்டு இருக்கிறேன், ஃபுல்லாக திருப்பிட்டேன். அப்புறம் மறுபடியும் வந்து ஓபன் பண்ணி விட்டுறதா? சரிண்ணா. இதே போட்டு அந்த சைடுக்கு அதையே போட்டுட்டு இருக்கலாமல்ல. மம்முட்டி எதுக்குமே எடுத்து வந்த பட்டுப்பூ செடி கோழி கொண்ட அப்புறமா அடைச்சிக்கலாம். இந்த இடத்துல வந்து ஜாயிண்ட் போடும். இது வந்து பெரிய ஓசங்கிட்ட பெரிய டைம் போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. போட்டாச்சிங்க, இது அங்கே போயிட்டுருக்கு. எல்லாம் எண்டுக்கு போடணும் கடைசி. பச்செல்லாம் நேர் பண்ணிவிடணும். மடங்கியிருந்தா வந்து தண்ணி வராது. எண்டு கப்புகளில் போட்டு விட்டியா? எண்டு கப்புகளை அம்மா ஐயோ பூராமே நினைச்சிருச்சேன். இவன் மாட்டி இது கூட இது இழுத்து க்ளோஸ் பண்ணிட்டோம்னா அது வந்து கடைசியில் வந்து தண்ணி போகாது. இருங்க மாட்டிட்டு கட்டுறேன். இந்த துண்டுக்கு வந்து இப்போ வந்து செக் பண்ணியாச்சு. நீ இன்னும் மூணு துண்டுக்கு செக் பண்ணால் வேலை முடிஞ்சு செக் பண்ணிவிட்டு நாளைக்கு வந்து செண்டுமல்லி நாற்று வைக்கிறோம். நாட்டை நாட்டு உங்களுக்கு செண்டுமல்லி நாற்று வைக்கணும். இந்த மறுபடியும் பிடிங்கிட்டு வந்துருச்சு காட்ட பாருங்கள். இப்படி போகணும் வருங்க. இது ரெண்டையும் ஜாயின் பண்ணால் அந்த செய்து தண்ணி போயிட்டு போது மாட்ட முடியாது. அதை மடக்கிட்டு அதுக்கப்புறம் தான் மாட்டேன். இந்த மாதிரி மடக்கிட்டு அதுக்கப்புறம் மாட்டினா ஈஸியாக இருக்கும். இது மாட்டிட்டு காமிக்க
அவ்வளோதான். இங்கே எல்லாம் செக் பண்ணி பார்த்தாச்சு, ஓஸ்லாம் மாட்டி செக் பண்ணி பார்த்தாச்சு, எல்லாம் எண்டு கப்பு, அதுக்கப்புறம் வந்து ஜாயின்லாம் போட வேண்டியது அதெல்லாம் போட்டாச்சு. மாங்காய் மரம் இருக்கு பாருங்க, கோழி இருக்கு, கோழியெல்லாம் ஓடுது, போயிடலாம். இந்த கழுவணும், தண்ணி வருது கழுவலாம், கடைசியில் போய் கழுவி அதை மாட்டி வச்சிருந்தான். நாளைக்கு வந்து நான் அதை வாங்கிட்டு வந்து வைக்கும். மழை தண்ணி இருக்குது, உப்பு மிளகா பிடிச்ச அவள் சாப்பிடணும், செமையாக இருக்கும். அதான் செக் பண்ணி முடிச்சு வச்சு நீ வீட்டுக்கு போகணும். வீட்டுக்கு போயிட்டு இன்னைக்கு அப்பச்சி தோட்டம் போகணும். பெரியவன் வந்து ஊருக்கு போயிட்டாங்க, அதனால் அப்பச்சி தோட்டம் போயிட்டோம். அப்பச்சி முடிச்சு முடிச்சு தண்ணி எடுத்துருங்க. அப்பச்சி காட்டுக்கு போயிட்டுருக்கேன், மணி இப்போது 6 ஆச்சு. நடந்து போகிறக்கு ஒரு 6:30 போயிட்டு பார்க்குறேன். இதுவும் பட்டு பூனை தான், இது வந்து விதை போட்டு அவங்களே விதை போட்டு முளைக்க வச்சது. அங்கே அதுவும் சித்தப்பா தோட்டில் வந்து நாற்று வாங்கி வச்சது, வந்து விதை போட்டு வாங்கி வச்சது. இங்கே வந்து மம்முட்டி களை வெட்டிட்டாங்க. அத்திக்கடை விட இந்த காட்டுக்கு வந்தாச்சு. குட்டி மம்முட்டி பால்லாம் குடிச்சிட்டு ரொம்ப நின்றுருக்கு.
போடணும் போடணும். பெரியப்பா பால் எடுத்து போயிட்டாரு. சோர்ந்துட்டு அப்படியே அழகு நின்னுக்கு. உனக்கு கொஞ்சம் தெரியணுமா வா. ரெண்டு பேரும் அக்கா தங்கச்சிய அதோட அம்மா. அப்படியே சொரிஞ்சுட்டு எல்லாம் சுகமாக நின்றுக்குங்க. சொரிஞ்சிட்டு சொல்லி மறுபடியும் காட்டுது. போது போது மோகன் குட்டி. இது ஃபுல்லாகவே காயாக தான் இருக்கு. எப்படி பார்த்து வாழையில சுத்தி போற சொல்றதா இப்படித்தான் சொல்லுவாங்களா?
யூ எத்தனை பன்னிக்குட்டி இங்க பாரு. போடுப்சி போடுப்சி அங்க போடுப்சி. 10-15 பண்ணி இருக்க மாட்டாங்க பச்சி. ஆமா வா அங்க போய் எலி நின்னுட்டு பாரு, கண் குடிக்குது பாரு. இல்லத நம்ம நாய், நம்ம நாய் கண்டே அங்க போய் நின்னு பாரு. இங்க போடுது பாலாமச்சான் இதுக்குள்ள போயிடுச்சு. இல்ல அங்கதே போயிடுச்சு. கீழே போயிடுது. கீழே போச்சு. ஆமா கீழே போய் மேக்க போயிடுது. இங்கே வாருங்க எப்படி மாங்காய் எல்லாம் பழுக்க போட்டிருக்காங்க. இப்படி மாங்காய் அடியிலையும் அடியில் அடியில் வந்து வைக்கோல் போட்டு அதுக்கு மேலே வந்து மாங்காய் போட்டு அப்புறம் அதுக்கு மேலே வந்து மறுபடியும் வெய்கோல் போட்டுருவாங்க. இது வந்து மாங்காய் வந்து பழுக்கு, இது வந்து பழுத்துருச்சு. பாருங்க பழுத்துருச்சு. இது வந்து மாமா தோட்டத்துலேருந்து எடுத்து வந்தது, அவங்க கொண்டு வந்து கொடுத்துட்டு போனாங்க. ஆல்ரெடி பாதி முடிச்சிட்டாங்களே டாக்டர். இது செம்ம டேஸ்டாக இருக்கும் இந்த மாங்காய். வெடிச்சிருச்சு. ஆனால் இது நான் கொஞ்சம் பழுத்துருச்சு. நம்ம தோட்டத்தில் இன்னைக்கு செண்டு மல்லி நாற்று மிளகா நாற்று வைக்க போகிறாங்க. காலையில் அங்கேயும் பண்ணி வந்திருக்கோம். அம்மா வந்து அப்படியே சொன்னாங்க. காலையில் வந்து நம்ம தோட்டத்தில் அங்கே வீட்டுக்குட்டி இருக்க தோட்டத்துலேயும் வந்து ஒரு 7 மணிக்கு பண்ணி வந்திருக்கு. இங்கே வந்து நைட்டு ஒரு 8-8 இருக்கு பண்ணி வரும்போது. இப்படியே தான் எல்லாம் நிறைய பண்ணி இங்கே வந்து காலையிலும் பார்க்காது நைட்டும் பார்க்காது. காலையில் 8 மணிக்கு வரும், 9 மணிக்கு வரும். எல்லா டைம்லேயும் பண்ணி வந்துகிட்டே தான் இருக்கும். அவ்வளோதான் நான் வந்து உங்களை செண்டுமல் நாற்று வைக்கிற வீடியோ போடுற அடுத்த வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல்ல கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக குயிக்காக வந்து சேரும். தேங்க்யூ, பை.